கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆசையை விட்டு நிறைய கட்டு ஏறு ஏறு விலைவாசி ஏறு விழிக்கிற ஏழைகளை இப்படி போனால் விலைவாசி எப்படி வாழ்வோம் தொழிலாளி மோடி அரசு மத்திய அரசு வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க மக்கள் விரோத அரசு என்பதை இன்றைக்கு நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வருகிற பொழுது நல்ல நாட்கள் பிறக்கிறது என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு இந்திய நாட்டில் அனைத்து மக்களுக்கும் கெட்ட நாட்களையே உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பல்வேறு தாக்குதலின் ஒரு முக்கியமான வடிவமாகத்தான் தொடர்ந்து எரிவாயுனுடைய விலையை ஏற்றி சமையல் எரிவாயுடைய விலையை ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய செயலாக இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 285 ரூபாய் என்று சொல்லி விலை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால் உலகம் முழுவதும் இன்றைக்கு சமையல் எரிவாயு எண்ணெய் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு ஆட்சிக்கு வருகிற பொழுது ஒரு மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு எண்ணெய் $880 வாங்கினார்கள். ஆனால் இப்பொழுது உலகத்தில் $320 தான் சமையல் எரிவாயு எண்ணெய் ஒரு மெட்ரிக் டன் விற்பனை செய்யப்படுகிறது. அப்படி இருந்தும் இந்தியாவின் தொடர்ந்து மோடி அரசு இன்றைக்கு அந்த ஒன்றிய அரசு விலையை ஏற்றியிருப்பது என்பது மிக மிக மோசமான செயல். இந்திய மக்களை, சாதாரண உழைப்பாளி மக்களை, நடுத்தர மக்களை பட்டினி போட்டு சாகடிக்கக்கூடிய செயலை இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம், கிராமப்புற மக்களுக்கெல்லாம் நாங்கள் சிலிண்டர் கொடுக்க வேண்டும், ஆகவே வசதியானவர்கள் சிலிண்டர் வாங்க வேண்டாம், நீங்கள் மானியத்தில் வாங்க வேண்டாம் என்று ஒப்படைக்க சொன்னார்கள். சில பேர் நாடகம் நடிப்பது போல் சில சிலிண்டர்களை ஒப்படைத்தார்கள். 100 சிலிண்டர், 150 சிலிண்டர் என்று சொல்லி வைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விட்டுவிட்டார்கள். சில பேர் ஒப்படைத்துவிட்டு கிராமப்புற மக்களுக்கு நாங்கள் சிலிண்டர் கொடுக்கிறோம் என்று சொன்ன மோடி அரசு இன்றைக்கு கிராமப்புற மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு விலையை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக மானியம் கொடுக்கிறோம் என்று சொல்லி மோடி மானியத்தை வசதிப்படுத்தவர்கள் வாங்கக்கூடாது என்று சொன்னாரோ அவர்கள் இன்றைக்கு மானியத்தையே ரத்து செய்து ஏழையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்றைக்கு மானியம் இல்லை என்று சொல்லி அனைத்து மக்களையும் இன்றைக்கு சமையல் எரிவாயு இல்லாத நிலையை மாற்றியிருக்கிறார். ஆகவே அவர் கிராமப்புறத்துக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ, கிராமப்புறத்திலும் சமையல் எண்ணெய் வாங்க முடியாது, சமையல் எரிவாயு வாங்க முடியாது, நகர்ப்புறத்திலும் சமையல் எரிவாயு வாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு விலையை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் மிக நேரடியாக அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த சமையல் எரிவாயு எண்ணெய் விலையை ஏற்றியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சைலாப்பேட்டை பகுதியிலே 146 வட்டத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் மக்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போராட்டமாக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய துவக்கமாகத்தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஒன்றிய அரசு இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும். உலகம் முழுவதும் விலை ஏறினால் நாங்கள் பெட்ரோல் விலையை, டீசல் விலையை, சமையல் எரிவாயு விலையை ஏற்றுவோம் என்று சொன்னார்கள். உலகம் முழுவதும் குறைந்தால் இங்கே விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள். இப்படித்தான் ஒரு கொள்கையை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் பல மடங்கு குறைந்தாலும் இன்றைக்கு ஒன்றிய அரசு மட்டும் விலையை ஏற்றிக்கொண்டே போவது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலையில் மட்டும் இந்த ஆட்சியாளர்கள் கடந்த 7 ஆண்டுகளில் 23 லட்சம் கோடி ரூபாயை மத்திய ஒன்றிய அரசு சம்பாதித்திருக்கிறது. ஏழை மக்கள் மீது வரி போட்டு அதானிக்கு விலையை ஏற்றிக் கொடுப்பது, அம்பானிக்கு விலையை ஏற்றிக் கொடுப்பது, அவர்களுக்கு மானியத்தை கொடுப்பது என்ற முறையிலே ஒரு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு, சில குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு இந்த அரசு அவர்களுக்கு விலை போய்விட்டது. அம்பானியும் அதானியும் மோடியும் ஒன்றிய அரசையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு
அனைத்தையும் குத்தகைக்குவிட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அரசாக மாறுகிறது. இதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சி விரும்புகிறது. அதனுடைய பகுதியாகத்தான் வருகிற 25ஆம் தேதி 19 கட்சிகளும் சேர்ந்து பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.